தமிழ் சினிமாவில் அந்த காலத்தில் இருந்தே குறிப்பிட்ட ரெண்டு நடிகர்களுக்குள்ள எப்போவுமே போட்டிகள் இருந்துட்டு தான் இருக்கும். அந்த வகையில் எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், விஜய் அஜித், விக்ரம் சூர்யான்னு சொல்லலாம். அந்த வகையில் தற்போது அதிக ரசிகர்களை வச்சிருக்கிறவங்க சிம்பு மற்றும் தனுஷ். சிம்பு ஒரு காலத்தில் தனுஷை விட முன்னிலையில் இருந்தார். ஆனால் அவரோட நேரம் சரியில்லாத காரணத்தால் தமிழ் சினிமாவில் கிடைச்ச பெரிய இடத்தை இழந்துட்டார். சிம்பு விட்ட அந்த இடைவெளியை பயன்படுத்திக்கிட்ட தனுஷ் அடுத்தடுத்து தொடர்ந்து பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்து தற்போது சிம்புவை விட பல மடங்கு வியாபாரத்தில் உயர்ந்து நிற்கிறாரு. இதுவே ரெண்டு பேத்துக்கும் போட்டிகளை ஏற்படுத்திச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சிம்பு மற்றும் தனுஷ் ஆகிய ரெண்டு பேருமே தங்களோட படங்களில் ரெண்டு பேத்தையும் மாற்றி மாற்றி தாக்கிக்குவாங்க. அந்த வகையில் சிம்பு ஈஸ்வரன் படத்தில் அசுரன் படத்தில் நடித்த தனுஷை வம்புக்கு இழுத்துருப்பார். ஆனால் அதுக்கு முன்னாடியே பட்டாசு படத்தில் தனுஷ் அப்பா பெயரை பின்னாடி பயன்படுத்துறது பெருசில்லை, அந்த பெயரை காப்பாற்றணும், அந்த மாதிரி நடந்துக்கணும்னு வசனம் பேசியிருப்பார். சமீபத்தில் வெளியான ஜகமே தந்திரம் டீசரில் கூட சரிடா மூடிட்டு போடா அப்படிங்கிற வசனம் மிகப்பெரிய சர்ச்சையை கலப்பிச்சு. இதன் காரணமாக தான் ரெண்டு பேர்த்தோட ரசிகர்களும் அடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் உண்மையில் இது எல்லாமே ஒரு வியாபார தந்திரம்தான். ரெண்டு பேர்த்தோட ரசிகர்களையும் உசுப்பேத்தி விட்டு ஒவ்வொரு படத்தோட ரிலீஸ் அப்பவும் அதை பயன்படுத்தி நல்லா கல்லா கட்டுறதுக்காக போடப்பட்ட பிளான் தான் சொல்கிறாங்க கோலிவுட் வாசிகள். இது தெரியாமல் இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் ரசிகர்கள் அடிச்சுக்க போகிறாங்கன்னு தெரியலை. சிம்பு மற்றும் தனுஷ் ரெண்டு பேருமே ரொம்பவுமே நெருங்கிய நண்பர்கள் தான், அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதுக்காக சண்டை போட்டு ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக தான் இருக்காங்க. அதே போல் எல்லாத்தோட ரசிகர்களுமே நண்பர்களாக இருந்துட்டா எந்த பிரச்சனையுமே கிடையாது.